இன்னைக்கு வந்து வீடியோவில் வந்து இந்த இப்போ கார்த்திகைக்கு விளக்கெல்லாம் எடுத்தோன்னா எப்படி தேய்ச்சி உள்ளே வைக்கிறது அப்படின்றது காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நான் யூஸ்வலாக என்ன பண்ணுறேன்னா அது காமிக்கலாம்னு நினச்சேன். ரெண்டு மூணு விதமாக க்ளீன் பண்ணுவேன் நான். இந்த மாதிரி சின்ன சின்ன விளக்கு, இந்த மாதிரி இது வரைக்கும் எண்ணெய் வடைஞ்சி அப்படியே இப்படி உள்ளே வச்சு இந்த இதானது இப்படி கருப்பாக அப்படி இது வந்து சம்டைம்ஸ் சீஞ்சு போயிடும். இந்த மாதிரி இருக்கிறது, இந்த உள்ளே அப்படியே டஸ்டிங் வச்சு பண்ணுறது, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன்னா யூஸ்வலாக முன்னாடி வந்து புளி வச்சு நான் தேய்ச்சிட்டுருந்தேன். அப்படி யாரும் நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் சொன்னால் குக்கரில் வச்சு மூடிடுங்க, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னா. அதுக்கப்புறம் இது பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் அந்த மெத்தட் உங்களுக்கு காமிக்கலான்னு நினச்சேன். இப்போ வந்து இந்த குக்கர் வந்து நம்ம ஆற்றுல பழைய குக்கரை தூக்கி போடாமல் தூக்கி போட்டால் என்ன ரொம்ப கம்மியாக வாங்கிக்கிறான், அது போடாமல் இதுமாதிரி வச்சுருந்து இதுமாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஒரு ஒரு விளக்குக்கும் இப்போ எவ்வளோ நார்மலாக தெரியலையா உங்களுக்கு புளி எவ்வளோ வேணும்னு, அந்தளவுக்கு புளி இப்போ இந்த இத்தனை விளக்குக்கு எவ்வளோ வேணுமோ அந்த புளி அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கையும் போட்டு ஜலமும் போட்டு ரெண்டு மூணு விசில் விட்டுடலாம். சப்போஸ் புளி இல்லைன்னா ஆற்றுல அழுகி போன தக்காளி, கொஞ்சம் தக்காளி உள்ளே வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் பழசான தக்காளியோ அது போடலாம். அது இல்லைன்னா எலுமிச்சை பழத்தை வந்து புளிச்சுட்டு அந்த தோல் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, புது எலுமிச்சை பழம் வேண்டாம், நல்லா ஜூஸ் எடுத்துட்டு மிச்சம் இந்த தோல் இருக்கு இல்லையா அந்த தோலை போட்டாலும் போகிறோம். ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ இந்த குக்கருக்குள்ளே இப்படி போகும்போது இந்த குக்கரில் இருக்கிற அந்த அழுக்கும் நல்லா க்ளீன் ஆகிடுறது, ப்ளஸ் நம்மளுக்கு வந்து விளக்கும் நல்லா க்ளீன் ஆகிடுறது. சும்மா அப்படியே புளியை போட்டுனா எது வேணால், புளி இருந்தால் புளி, தக்காளி இருந்தால் தக்காளி, ஆற்றுல என்ன இருக்கோ அதை அப்படியே அதில் அதில் போட்டுடலாம். அது வந்து இது இது இதுக்கு இது பண்ணிவிட்டு போட்டுடலாம். இதை ஓட்டலாம், புளி கொஞ்சம் கரைச்சிடலாம்ல, கரைக்கலாம் அப்படியே போட்டுறோம். இப்படி கொச்சு கொதி விடுறோம் இல்லையா, எத்தனை விசில் விடும், ஒன்று ரெண்டு விடலாம், இத்தனை தான் விசில் விடணும், கிட்ட ரெண்டு விசில் விடுவேன் நான். க்ளீன் பண்ணல, அப்படியே தான் போட்டிருக்கேன் நான், ஒன்றுமே பண்ணல, அப்படியே தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ எவ்வளோ அது நல்லா ஃபுல்லாக எல்லா விளக்கும் உள்ளே முங்குற அளவுக்கு ஜலம் விட்டுருங்க. நல்லா அணுங்கி எடுத்தேன். இப்போ வந்து நான் மூடிட்டு நல்லா விசில் விட்டுறேன். பேச்சா நிறைய விளக்கு இருக்கிறனால இப்போ கார்த்திகைக்கு எல்லா விளக்கும் உள்ளே எடுப்போம் இல்லையா, ஸோ நிறைய விளக்கு இருக்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு இந்த ரெண்டு குக்கரில் மாற்றி மாற்றி போடுவேன். இதை போட்டிருக்கேன், போட்டுருக்க எடுத்துருக்கேன் பாருங்க. அது இல்லை இப்போ ஆறி எடுத்து பாருங்க, இது எப்படி இருக்கு பாருங்க. அப்படி ஒன்றுமே நம்ம கையில் நம்ம வேலையே இல்லை, அப்படியே நீ ஈஸியாக எடுத்துடலாம், எடுத்து பண்ணிடலாம். இப்போ அது எவ்வளோ கருப்பாக காமிச்சனே அந்த விளக்கு பாருங்க. பட் உள்ளே வந்து ரொம்ப கருப்பு இருக்கிறதுனால உள்ளெல்லாம் இருக்குது, அது எப்படி அது என்ன பண்ணலாம்னு காமிக்கிறது. இந்த மாதிரி சில விளக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும், மிச்சதெல்லாம் அப்படியே டேரெக்டாக அலுமி வச்சா கூட போதும். இதெல்லாம் அப்படியே டேரெக்டாக அலுமி வச்சிடலாம், நல்ல வெள்ளை வந்து எடுத்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, என்ன பண்ணுவேன்னா இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி அழுக்காக இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவேன்னா, இந்த கோலப்பிடி வச்சுருக்கேன், கோலப்படியும் ப்ரஷ்ஷுமா, ஆமாம் கோலப்படி ப்ரஷ் எடுத்துட்டு நல்லா இப்போ கை போகாத இடத்துக்குலாம் அப்படி நல்லா அப்படி இப்படி தேய்ச்சோம்னா அப்படியே நீட்டாக இன்னும் ஜொலிச்சிடும். நல்லா விளக்கு ஜொலி விளக்கி தேய்க்கும் போது நம்மளுக்கே பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கும், புதுசு மாதிரி புதுசு மாதிரி ஆகிடும். தெரியுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, திரும்பி நல்லா அலம்பிட்டு நம்ம இது எடுத்து வச்சிடலாம். இதை இந்த இடம் ஃபுல்லாக அப்புறம் க்ளீன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு கோலப்படி இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக ஏதாவது டிஷ் வாஷ் இருந்தால் பரவாயில்லன்னா போட்டுக்கோங்க, கையில் ஒன்றாகலைன்னா. இப்போ இந்த ப்ரெஷ் இல்லைனா கூட என்ன பண்ணலான்னா, தேங்காய் நார் இருக்குது பார்த்தீங்க, தேங்காய் இருக்கு இல்லையா, நம்ம தேங்காய் நார் எடுத்துக்கலாம். இல்லை தனியாக பெரும்பாலும் இதுமாதிரி விளக்கு தேய்க்கிறதுக்குன்னு ஒரு ஏதாவது இந்த ப்ரெஷ் வச்சுன்னா வச்சுக்கலாம். நான் வந்து யூஸ்வலாக தேங்காய் நார் இந்த இந்த இதுதான் வச்சுருக்கேன். இப்படி பண்ணோம்னா க்ளீன் ஆகிடும். எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா பாலிஷ் மாரி வேணும்னா, இல்லைன்னா அப்படியே அலம்பி வச்சா கூட போகிறது. அலம்பி காமிக்கிறேன் பாருங்க, இப்போ ஒன்றுமே பண்ண வேண்டாம், சும்மா அப்படி அலம்பிட்டால் கூட பூஸ் மாரி ஆகிடும். ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த புளி பட புளி ஜலமெல்லாம் போகணுன்றதுக்காக அலம்புறோம், இன்னும் கொஞ்சம் நல்லா பாலிஷ் மாரி வேணும் அப்படின்னா இந்த இதை எடுத்துட்டு இந்த கோலமாகவோ இல்லை லைட் லிக்விட் லிக்விட் வாஷாக போட்டோம்னா நல்லா இது வேணும். இது வந்து இது எடுத்து வச்சு ஒரு ஒரு நல்லா உங்களுக்கு ஒரு 10-15 டேஸ் இதே இது இருக்கும், அழுக்காகாமல் இருக்கும். என்கிட்ட இருக்கிற ஒரு 50-60 விளக்கு இருக்கு, எல்லாமே ஒரு ஒரு 1 hour எல்லா எல்லாமே அலம்பி நீட்டாக வச்சிடலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தெரியுதா உங்களுக்கு, இது வந்து அப்படியே ட்ரை கிளாத்ல துடைச்சிடலாம். நம்ம துடைக்கலாம், நம்ம துடைக்கலாம். இந்த விளக்கும் அந்த பழைய விளக்கும் காமிக்கிறேன். வச்சிருக்கேன் நான் சின்ன சின்ன விளக்கெல்லாம் போட்டு
சப்போஸ் இந்த மாதிரி பெருமாள் சின்ன ஆற்றுல பெருமாள்லாம் இருப்பா சில வேறு ஆற்றுலலாம் அந்த பித்தளை பெருமாள், பெருமாளை வந்து நம்ம இந்த மாதிரி புளியில் போட்டு கொதிக்க வைக்கிறதுக்கு மனசு வராது. அதுமாரி காமாட்சி விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே காமாட்சி அம்மன் இருக்கிறதுனால அம்மன் போட்டோலாம் இருக்கிற மாதிரி அதை வந்து வைக்கிறதுக்கு மனசு வராது. அப்போ வந்து இதுமாரி பண்ணலாம். இது எப்படின்னா உப்பு எடுத்துட்டுருக்கேன், கோதுமை மாவு, கோதுமை மாவும் இல்லை கடலை மாவும் எடுத்துக்கலாம். இதில் வந்து அப்புறம் எலுமிச்சம்பழம், எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சிட்டு இதில் இதில் ஒரு ஒரு சும்மா ஒரு பேஸ்ட் மாரி கோட்டிங் மாரி கொடுத்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு ப்ரெஷ்ஷில் போட்டு அலம்பிட்டோம்னா அது நீட்டாக ஆகிடும். நம்ம கொதிக்க வைக்கிற அவசியம் இல்லை. இது வந்து இந்த பெருமாள் ஃபோட்டோ அந்த எல்லாம் பித்தளையில் பெருமாள் விக்கிரகம் இருந்ததுன்னா அது இப்படி பண்ணலாம். இதுக்கு வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான எலுமிச்சம்பழம் வேணும்னு அவசியம் இல்லை. ஆற்றுல இருந்து கொஞ்சம் இதானது இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அது ஒன்றும் இந்த கிடையாது. சப்போஸ் எலுமிச்சம்பழம் இல்லை அப்படின்னா லைட்டு புளி வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. சப்போஸ் டொமேட்டோ சாஸ் வாங்கிட்டு அப்படி யூஸ் பண்ணாமல் அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்து ரொம்ப நாள் கெட்டு போன மாதிரி இருந்தால் கூட அதை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதை கூட இந்த இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புளிக்கு அசைப்பதெல்லாம் இது வந்து நல்லா அப்படியே தேவைப்படும். நம்ம தடவிட்டு அப்படியே வச்சிடலாம் ஒரு கொஞ்ச நேரமாக, கொஞ்ச நேரம்னா ஒரு 2 மினிட்ஸ் எல்லாத்தையும் முடிக்கிற அளவுக்கு, ஒரு 10-15 கிராம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் முடிக்கிற அளவுக்கு வச்சுட்டு அதேமாரி இங்கே ஒரு காமாட்சியம் வளர்க்கலாம். இதுதான் என்கிட்ட இருக்குது. ரொம்ப இல்லை பித்தளை வைக்கிறாங்க நான் ஜாஸ்தி கிடையாது, அதனால் நான் இல்லை ரெண்டு இருக்கிறேன். இந்த காமாட்சி அளவுக்கு நான் அலைஞ்சிருக்கேன், அதை காமிக்கிறேன். இது இப்படி தடவி வச்சுட்டு கிளம்பும் பித்தளை. ஆக்சுவலாக பித்தளை ஒரிஜினல் பித்தளை கிளீனாக அது விக்கிரகம்லாம் இருக்கும் இல்லையா, அது போக இதெல்லாம் கடையில் நம்ம வாங்கினது இதில் வாங்கினாலும் இது எப்படி அந்த அளவுக்கு இது ஒரிஜினல் தெரியல. பட் இது வந்து போகும், இப்படி தான் பண்ணுவேன். ஆக்சுவலாக முன்னாடி இருந்தது பித்த நம்ம மட்டும் பித்தளை ஜாஸ்தி இல்லாதனால தெரியல. கோதுமை மாவு, கோதுமை மாவு, உப்பு, எலுமிச்சம்பழம், எலுமிச்சம்பழம்னா கொஞ்சம் வினிகர் விட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் புளி கூட ஒன்று விட்டுக்கலாம். புளி ஜலம் விட்டுட்டு கொஞ்சம் வேக வைக்கணும், வேக வைக்கணும், ஊற வைக்கணும். போயிருக்கேன், போயிருக்கு போகிறான் போவோம், போயிட்டு அதை அலம்பிட வேண்டியது அப்படி என்ன பிசுக்கா இருந்தது ஒண்ணுமே பண்ணல, அப்படியே தான் போட்டிருக்கேன், எண்ணெய் பிசு கூட தான் போட்டேன். அப்புறமா எண்ணெய் பிசுக்க கொஞ்சம் தேய்ச்சிட்டு போட்டால் இதாகிடும். ஆமாம், கொஞ்சம் நமக்கு பண்டிகை டைத்துக்கு டைம் இருக்காது, அதனால் இப்போ டெய்லி பண்ண போகிறோம் அப்படின்னா அதை அப்படி பண்ணலாம். இப்போ எண்ணெய் பிசுக்கு போகிறதுக்கு இப்போ இதை போட்டு இப்போ அந்த குழம்பு போட்டு தேய்ச்சிடலாம், அவ்வளோதான். ஆ, லைட்டாக குழம்பு போட்டு நல்லா ஷைனிங் வந்துடும், போட்டுட்டு எல்லாத்தையும் அலம்பி வச்சிடலாம். அலம்பிட்டு நல்லா துணி போட்டு தொடச்சி வச்சிடலாம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பண்ணுறோம் ஒரிஜினல் கலர் வந்து. ஆமாம், நம்ம எங்கே எடுத்து பண்ணுறோம், இப்போ டெய்லி யூஸ் பண்ணுறது இல்லை இல்லையா. கை வேறான கையில் இல்லைன்னா அந்த தேங்காய் நாரில் போட்டோம்னா நல்லா நீட்டாக போயிடும். அந்த எண்ணெய் பிசுக்கு போகிறதுக்காக இந்த தேங்காய் நார் இருக்கு இல்லையா, தேங்காய் நார் எடுத்துகிட்டு குழப்படி எடுத்துட்டு கொஞ்சோண்டு ஜலம் விட்டுருந்து போட்டோம்னா நல்லா புதுசு மாரி ஆகிடும். என்னென்னா இது மாதத்துக்கு ஒரு வாட்டி இப்படி தலை தேய்ச்சி வச்சா போகிறோம், புதுசு மாதிரியே இருக்கும். நம்ம அப்படியே வர வாரம் சாதாரணமாக சும்மா அலம்பிட்டு மந்த்லி வந்துச்சு இல்லை, நான் வந்து வருஷத்துக்கு இந்த கார்த்திகை டேட்ல மட்டும்தான் அப்படி தேய்க்கிறேன். மிச்ச நேரத்தில் நம்ம வெளி விளக்கு தான் ஏற்றுறோம் இல்லையா, அதனால இது பண்ணுறோம். இவ்வளோ கருப்பாக போட்டேன் அது கஜேந்திரன் தெரியுதா, புதுசா எடுத்து
இந்த உச்சத்துக்கு மேலே வந்து ஒரு இது பண்ணிட்டு இதெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வருஷம் ஒரு வாட்டி போட்டு தேய்க்கிறதுனால இப்படி இருக்கு. எப்பயுமே ரெகுலராக பண்ணிட்டு இருந்தாலும் இந்த அளவுக்கு அழுக்கு வராது விளக்கெல்லாம் நல்லா இருக்காங்க. இப்போ இது வந்து வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த பேட்ச் போட்டுடலாம். இல்லை தக்காளி எலுமிச்சம் தோலை போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு சும்மா அலுமினா போறோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த அழுக்கு பிசுக்கெல்லாம் இருந்த கொஞ்சம் ரொம்ப அழுக்கா ரொம்ப ஆக்சுவலா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப உள்ள ஒரு காலமா உள்ள இருந்தது. இப்ப இதெல்லாம் வந்து பாருன்னா திருப்பி மேலாக வந்து கொஞ்சம் கோலப்பொடியை போட்டு தேய்ச்சிடலாம். இது உள்ளே இது பண்ணுறா ரொம்ப நாள் வந்து அழுக்கு இதாக இருந்ததே இருந்தது. இந்த கோலப்பொடி போட்டு தேய்ச்சோடனே போடலாம். பொண்ணுன்ற கோலப்பொடிலாம் இப்போ டெய்லி நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருந்தாலும் அதெல்லாம் அவசியம் இல்லை. இது வச்சு அலுமினாலே போகிறோம். ரொம்ப அழுக்கு இருந்தால் அப்படி பண்ணலாம். பெருமாள் வந்து என்ன பண்ணேன்னா கொஞ்சோண்டு கோதுமை மாவு உப்பு கொஞ்சோண்டு வெளிச்சு பழப்பொழுதுன்னு பண்ணேன். இந்த மாதிரி ஏதாவது விக்கிரகம் இருந்தால் கூட இந்த ஷோ கேஸ் இருந்தால் கூட அதெல்லாம் அப்படி பண்ணலாம். பெரிய பாத்திரம் உருளி அதெல்லாம் நாளைக்கு போட்டு காமிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு.